Welcome to Language Explorer. Before going to this video, please like our channel, share and subscribe our channel, click the icon button. Now we are going to see Parichaya Lesson 3. இது வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா எக்ஸாம்ஸோட ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் ஐ எம் கோயிங் டு அப்லோடிங் யூ. ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ, என்ஜாய். போலாங்களா, லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு சி நவ் பார்ட் 3, அதாவது லெசன் 3. போலாங்களா, கவனிச்சு படிக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னதே தான், ப்ளீஸ் கான்சன்ட்ரேஷன் யுவர் ப்ரொனவுன்சியேஷனை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்போ தான் இட் வில் கம் குட், இட் வில் லுக் ஆல்சோ குட், ஓகேவா? நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்து அழகாக இருக்கும், ஓகேங்களா? பாருங்க, மேஸ் பர் கிதாப். மேஸ் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் பாருங்க, மேஸ் மீன்ஸ் டேபிள். என்னது மேஸ்னா? டேபிள். கிதாப் மீன்ஸ் இதோ பாருங்க, இந்த புத்தகம், ஓகேங்களா? மேஸ் பர் கிதாப் ஹே, மேஜை மீது புத்தகம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். பர்னா ஆன், ஓகேங்களா? அது தனித்தனியா சொன்னீங்கன்னா வேற மீனிங் வரும், சென்டென்ஸோட ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா மீனிங் வரும், ஓகேவா? மேஸ் பர் கிதாப் ஹே, புக் இஸ் ஆன் த டேபிள். எது மேல இருக்கு புக்கு? ஆன் த டேபிள், டேபிள் மேல இருக்கு. மேஸ் பர் கிதாப், a book is on the table. Next போலாம். ye kitab hai, what is this? ye kitab hai, yah kitab hai, அப்படி வந்து சொல்ல கூடாது, ha வந்து silent, okayங்களா? so pronunciation ye kitab hai, அதாவது சொன்ன மாதிரி இருக்கணும், ஆனா தெரிய கூடாது வெளியில. சில பேர் படிப்பாங்க ye kitab hai அப்படி சொல்லவே கூடாது, இது தப்பான pronunciation. சொல்ற மாதிரி இருக்கணும், ஆனா தெரியக்கூடாது. ய கிதாப் ஹே அப்படின்னு அர்த்தம், இது ஒரு புத்தகம். திஸ் இஸ் எ புக், ஓகேவா? கிதாப் கஹா ஹே, கிதாப் கஹா ஹே. அந்த மேல சந்திரபிந்து வர்றதுனால ஒரு லைட்டா அந்த சவுண்ட் வந்து வேற மாதிரி வரும். நீங்க எடுத்துட்டு படிச்சீங்கன்னா கஹா வரும், அந்த சந்திரபிந்து போட்டு படிச்சீங்கன்னா கஹா ஹா அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து நீங்க எடுக்கணும். கிதாப் கஹா ஹே. நான் வந்து இதில் சந்திரபிந்து, அந்த டாட்டு, அனுநாசிக், இதெல்லாம் வந்து தனியாக இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த சவுண்டு வந்து தனியாக கொடுக்கணும், ஓகேங்களா? கிதாப் கஹா ஹே, வேர் இஸ் த புக், எங்கே இருக்கு புத்தகம்? கிதாப் மேஸ் பர் ஹே, புத்தகம் எங்கே இருக்கிறது? டேபிள் மேலே இருக்கு, மேஜை மீது இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். கிதாப் மேஸ் பர் ஹே, புக் இஸ் ஆன் த டேபிள். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் வேர் இஸ் திஸ், அப்புறம் கிதாப் மேஸ் பர் ஹே, இந்த மாதிரி ஒரு மேஸும் கிதாப் வச்சு அவங்க கொஷின் டேக் பண்ணி ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் கொஷின், கிதாப் கஹா ஹே, கிதாப் மேஸ் பர் ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? மேஸ் பர் கியா ஹே, என்ன இருக்கிறது? வாட் இஸ் தேர் ஆன் த டேபிள், மேஜை மீது என்ன இருக்கிறது? மேஸ் பர் கியா ஹே, மேஸ் பர் கிதாப் ஹே, த புக் இஸ் ஆன் த டேபிள், ஓகேங்களா? நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து மேஸ்னா என்னன்னு கண்டிப்பா அழகா தெரிஞ்சிடும். கிதாப்னா ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அதனால ஏ கிதாப் ஹே, கிதாப் கஹா ஹே, கிதாப் மேஸ் பர் ஹே, மேஸ் பர் கியா ஹே, மேஸ் பர் கிதாப் ஹே, புரிஞ்சிருச்சிங்களா? இது என்ன? இது புத்தகம். எங்க இருக்கு இந்த புத்தகம்? எங்க இருக்கிறது இந்த புத்தகம்? மேஜை மேல் உள்ளது. மேஜை மேல் என்ன உள்ளது? மறுபடியும் மேஜை மேல் புத்தகம் உள்ளது. இதேதான் சுத்தி சுத்தி, ஓகேங்களா? மேஜையும் கிதாபையும் வச்சு ஒரு அழகா ஒரு, இப்ப நீங்க அந்த கிதாபு, நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஸ்பீக்கிங்ல வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஏ கிதாபைன்னு இருக்கு, அதுக்கு பதிலாக நீங்க ஏ கலம் ஹே, இதை யூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்களே அவங்க. ஒய் தி ஆர் கிவிங் லைக் திஸ் மீன்ஸ் யூஸ் த
அதர் சென்டென்ஸ் ஆல்சோ இன்ஸ்டெட் ஆஃப் த கிதாப் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி சொல்லலாம். ஏ கிதாபைன்னு இருக்கா, இப்போ நீங்கள் பேனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பேனா பற்றி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ பேனா வேண்டாம், வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கிதாபை அதுக்கு பதிலாக ஏ குர்சி ஹே, ஓகேங்க, குர்சினா சேர், ஓகேங்க, ஏ குர்சி ஹே, குர்சி கஹா ஹே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீக்கிங்கில் வந்து வேறு ஏதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கிதாப்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஷின் மாதிரி கேட்டு ஆன்சரை கொண்டு வரலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குர்சி சொல்கிறேன், சேர், ஏ குர்சி ஹே, குர்சி கஹா ஹே, குர்சி ஜமீன் பர் ஹே சொல்லணும், மேஸ் பர் ஹே அப்படிங்கிறது டேபிள் மேலே இருக்குது, நான் சொல்கிறது ஜமீன் தரை மேலே இருக்குது, ஓகேவா, குர்சி ஜமீன் பர் ஹே, அப்புறம் குர்சி பர் கியா ஹே, குர்சி மேலே என்ன இருக்குது, ஓகேவா, மகமே நான் இப்போ சொல்லலாம் குர்சி பர் கிதாப் ஹே, புரிஞ்சிருச்சிங்களா, இன்ஸ்டெட் ஆஃப், அதாவது நீங்கள் ஸ்பீக், அதாவது ஹிந்தி வந்து வெறுமனே படித்து எக்ஸாம் எழுதுறது மட்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, அதை எழுதி எப்படி யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜெல்லாம் வந்து பட்லர் இங்கிலீஷாக இருந்தாலும் நம்ம பேசி 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 எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பேசி இதுக்கு பதிலாக இந்த வார்த்தையை வச்சு நம்ம பேசி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட், இதுக்கு என்ன மேம் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன மேம் சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கூட ஐ வில் டெல் யூ த ஆன்சர், ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இப்போ புரிஞ்சிருச்சிங்களா, ஏ கிதாபே, மேஸ் பர் கிதாபே, ஒரு பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. செகண்ட் பேட்டர்ன் போகலாம், ஹாத் மே கலம், கையில் பேனா, பென் இஸ் இந்த ஹேண்ட், கையில் வச்சுருக்காங்க அவங்க பேனா, பிக்சரோடு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, இதுக்கு பாருங்கள், ஏ கலம் ஹே, திஸ் இஸ் பென், கலம் கஹா ஹே, வேர் இஸ் பென், கலம் ஹாத் மே ஹே, பென் இஸ் இன் த ஹேண்ட், ஹாத் மே கியா ஹே, கையில் என்ன இருக்கிறது, என்ன இருக்குது மறுபடியும் கேட்குறாங்க, ஹாத் மே கலம் ஹே, பென் இஸ் இன் த ஹேண்ட், இந்த கஹா கியா கொஸ்டின் டாக் போட்டு அவங்க கலம்க்கு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மேஸ் பர் கிதாப் சொன்னாங்க, இப்போ ஹாத் மே கலம், கையில் பேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ கலம் ஹே, ய கலம் ஹே, ஏன் இருக்காதீங்க, ய கலம் ஹே, கலம் கஹா ஹே, கலம் ஹாத் மே ஹே, ஹாத் மே கியா ஹே, ஹாத் மே கலம் ஹே, ஓகேங்களா, இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சிங்களா, ஹாத் மே கலம். இப்போ தேர்ட் ஒன்க்கு போகலாமா, ஸ்கூல் மே லடுக்கி, ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு, ஓகேவா, இதுக்கு வந்து த்ரீ சென்டென்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஏ லடுக்கி ஹே, திஸ் இஸ் எ கேர்ள், ஏ ய லடுக்கி ஹே, இஸ்கா நாம் உமா ஹே, வாட் இஸ் ஹர் நேம், நேம் இஸ் உமா, இஸ்கா நாம் உமா ஹே, உமா ஸ்கூல் மே படுத்தி ஹே, வேர் இஸ் ஷி ஸ்டடிங், உமா இஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல், படுத்தி ஹே, எங்கே படிச்சிட்டு இருக்காங்க அவங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்த பேட்டர்ன் இன்னொரு வாட்டி ஓரல் சொல்கிறேன் பாருங்கள், ஏ லடுக்கி ஹே, இஸ்கா நாம் உமா ஹே, உமா ஸ்கூல் மே படுத்தி ஹே, லடுக்கி நான் ஃபஸ்ட்டு கூட சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஒன்று சொல்லியிருக்கேன், ஆ கி மாத்திரா வந்தால் மஸ்குலைன், ஈ கி மாத்திரா வந்தால் ஃபெமினைன், அப்படி நீங்கள் வச்சுக்கணும். லடுக்கி, ஈ கி மாத்திரா வருதா, லடுக்கா, ஆ கி மாத்திரா வருதா, எல்லாமே வந்து ஆ கி மாத்திரா வந்தாலே வந்து மஸ்குலைன், ஈக்கி மாத்திரா வந்தால் ஃபெமினைன், இது ஒரு சின்ன க்ளூ மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. மைதான் மே லடுக்கா, மைதான் அப்படின்னா கிரவுண்டு, அதில் யார் இருக்கா, இந்த பையன், லடுக்கானா இந்த பையன், பாய், ஓகேங்களா, ய லடுக்கா ஹே, திஸ் இஸ் எ பாய், ஓகேங்களா, என்னது இது, திஸ் இஸ் பாய், ஓகே, ஏ லடுக்கா ஹே, இஸ்கா நாம் ராஜேஷ் ஹே, வாட் இஸ் இஸ் நேம், இஸ் நேம் இஸ் ராஜேஷ், இஸ்கா நாம் ராஜேஷ் ஹே, ராஜேஷ் மைதான் மே கேல்தா ஹே, வேர் இஸ் ராஜேஷ் பிளேயிங், ராஜேஷ் இஸ் பிளேயிங் இன் த கிரவுண்ட்,
எங்க விளையாடிட்டு இருக்காம மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். ராஜேஷ் இஸ் பிளேயிங் இன் த கிரவுண்ட். இப்போ ஓரல் கொடுக்குறேன் பாருங்க. ஏ லடக்கா ஹே, இஸ்கா நாம் ராஜேஷ் ஹே, ராஜேஷ் மைதான் மே கேல்தா ஹே. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிச்சிங்களா இந்த பேட்டர்ன் கூட உங்களுக்கு? மேஸ் பர் கிதாப், ஹாத் மே கலம், ஸ்கூல் மே லடுக்கி, மைதான் மே லடக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? பாருங்க, கிதாப் ஔர் கலம் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. முதல்ல கிதாப் தனியா, கலம் தனியா கொடுத்துருந்தாங்க. இப்போ நவ் தே ஆட் டுகெதர், ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஏ கிதாப் ஔர் கலம் ஹே, திஸ் இஸ் புக் அண்ட் பென். ஓகேவா? திஸ் வாட் இஸ் திஸ்? புக் அண்ட் பென். ஓகேவா? கிதாப் ஔர் கலம் கஹா ஹே. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்ன கேட்டாங்க அவங்க? கலம் கஹா ஹே, கிதாப் கஹா ஹே. இப்ப ரெண்டும் சேர்த்து கிதாப் ஔர் கலம் கஹா ஹே, வேர் இஸ் த பென் அண்ட் புக், ரெண்டும் சேர்த்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பாருங்க. கிதாப் ஔர் கலம் மேஸ் பர் ஹே, கிதாப் புக் அண்ட் பென் இஸ் ஆன் த டேபிள். ஓகேவா? மேஸ் பர் கியா கியா ஹே, தென் ப்ளூரல் இல்லையா, அதனால டூ. கியா கியா ஹே, என்னென்ன பொருட்கள் இருக்கிறது மேஜை மீது? மேஸ் பர் கிதாப் ஔர் கலம் ஹே, புக் அண்ட் பென் இஸ் ஆன் த டேபிள். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருச்சிங்களா கிதாப் ஔர் கலம்? இப்ப ஓரல் சொல்றேன் பாருங்க. ய கிதாப், ஏ கிதாப் ஹே, இது ய வராது, ஏ. ஏகி மாத்திரா இருக்கு இல்லைங்களா? ஏ கிதாப் ஔர் கலம் ஹே, கிதாப் ஔர் கலம் கஹா ஹே, கிதாப் ஔர் கலம் மேஸ் பர் ஹே. மேஸ் பர் கியா கியா ஹே? மேஸ் பர் கிதாப் ஔர் கலம் ஹே. ஓகேங்களா? க்வெஸ்சன் வந்து இங்கே இருக்கு பாருங்க, இது பார்த்தீங்களா? இதுதான் க்வெஸ்சன், இதுக்கு இது ஆன்சர். ஓகேங்களா? என்ன இதுக்கு? இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி இங்கே ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, இது ரெண்டாவது க்வெஸ்சன், அதுக்கு ஆன்சர் இங்கே பிலோவில் இருக்கு. புரிஞ்சிச்சிங்களா? இது க்வெஸ்சன், இது ஆன்சர், இது க்வெஸ்சன், இது ஆன்சர். இதுக்காக அவங்க தனியாக கொடுக்கல க்வெஸ்சன். இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பேன், அதை வந்து லாஸ்ட்டாக அது நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உமா அவர் ராஜேஷ். ஃபர்ஸ்ட் வந்து உமாவை தனியாக கொடுத்தாங்க, ராஜேஷை தனியாக கொடுத்தாங்க. தே ஆர் ஆட் டுகெதர் நவ், உமா அண்ட் ராஜேஷ். ஏ உமா அவர் ராஜேஷ் ஹே, திஸ் இஸ் உமா அண்ட் ராஜேஷ். உமா அவர் ராஜேஷ் கஹா ஹே, வேர் இஸ் உமா அண்ட் ராஜேஷ்? உமா அவர் ராஜேஷ் கர் மே ஹே, தே ஆர் at the home, வீட்டில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? they are at home, வீட்டில் இருக்கிறார்கள். உமாவும் ராஜேஷும் வீட்டில் இருக்கிறார்கள். ஓகேவா? ghar mein kaun kaun hai பாருங்க, யார் யார் இருக்காங்க வீட்டில், யார் யார் இருக்கிறார்கள். ghar mein kaun kaun hai, ghar mein uma aur rajesh hai. who's there, घर में कौन कौन है? उमा और राजेश. यार यार இருக்காங்க? உமாவும் ராஜேஷும். ஓகேவா? நீங்க இதே மாதிரி घर में कौन कौन है, உங்களுக்கு ஜெனரலா ஓரலா ஒரு क्वेश्चन தோணுச்சுன்னா நீங்க வந்து உமாவையும் ராஜேஷையும் எடுத்துட்டு घर में माता पिता भाई बहन है அப்படினு சொல்லலாம். அண்ணன் தங்கச்சி, சித்தி சித்தப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்க சொல்லலாம். மெயின் வந்து கான்செப்ட் ஹிந்தி படிக்கும்போது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், யூ ஹாவ் டு ஸ்பீக் ஹிந்தி ஆல்சோ. அதுக்கு தான் ஹிந்தி படிக்கிறது. ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது ஒன்று இருக்கோ, அதே மாதிரி தான் ஹிந்தி படிக்கும் பொழுதே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் ஸ்பீக்கிங் ஆல்சோ. ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட். அது வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வேறு வேறு ஆன்சர், குழந்தைங்க கிட்டேயே வேறு ஏதாவது வேர்டு வச்சு வேறு ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஐ வில் டெல் யூ. பாட்கா உத்தேஷ் என்ன, உத்தேஷம் என்ன சொல்லியிருக்கேன், இதில் என்ன இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஓகேங்களா? என்ன குச் சீஸே, குச் சீஸோ கே நாம் அவர் சித்ரு உன்கி ஸ்தித்தி மே பர் சீகானா மே. இது ரெண்டும் சேர்த்து வச்சு நாம ப ஆன். ஓகேவா? மேனா இதில் அப்படின்னு இருக்கா, இது வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது இதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, உத்தேசி அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், வாட் வி லேர்ன். ஓகேவா? மே பர் வச்சு,
ஓகேங்களா. மே பர் வச்சு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஒரு புக்கு கற்றுக்கிட்டோம், பேனானா என்னன்னு கற்றுக்கிட்டோம், டேபிள்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம். வி லேர்ன் அபவுட் வாட் இஸ் மேஸ், கிதாப், கலம், ராஜேஷ், உமா, கர், இதெல்லாம் வந்து கர்மே வீட்டினுள் யார் இருக்கா, விட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம், இல் ஆன் ஓகேங்களா, அதன் மேல் ஓகேவா. இது ரெண்டும் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். சிக்ஷக் சங்கேத், உங்களுக்கு டீச்சர்னால என்னென்ன டீச்சருக்கு இது ஓகேங்களா. சித்ர திகாக்கர், வி ஷோஸ் த பிக்சர், என்னென்ன பிக்சர் காட்டணும், மேஸ், கிதாப், எக்ஸெட்ரா ஓகேங்களா. மேஸ், கிதாப், எக்ஸெட்ரா இது ரெண்டுத்தையும் நம்ம காட்டியிருக்கோம் உங்களுக்கு. மேஸும் கிதாப் எக்ஸெட்ரா அதான் ராஜேஷையும் உமாயும் காட்டியிருக்கோம். சீசோம் கே நாம் படுக்கர் சுனா, எங்கள் டீச்சர் என்ன சொல்லணும், இந்த பிக்சரை பார்த்து படித்து நமக்கு சொல்லணும். அவர் உன்கி ஸ்திதி பி சிக்காயங்கே தியே கயே சரல் வாக்கியோங்கோ சஹாரா லேங்கே. பாருங்கள் இதை சப்போர்ட் எடுத்து, இதனோட சென்டென்ஸோட சப்போர்ட் எடுத்து, இன்ஸ்டெட் ஆஃப் வேறு வார்த்தைகளை சொல்லி யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் த சென்டென்சஸ் ஆல்சோ ஓகேங்களா. ரைட், வெரி குட். இப்போ பாருங்கள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். ஏ கியா ஹே, ஏ நீங்கள் இப்போ சொல்லலாம், ஏ கியா ஹை நான் சொல்கிறேன், இதை இது பாருங்கள் இந்த பிக்சரை காமிச்சு சொல்கிறேன், பென் குயின் ஓகேங்களா. இப்போ நான் இங்கே ஒரு டேபிள் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏ கியா ஹைனா ஏ மேஸ் ஹே. குஸ்டின் டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுதான் இது. ஏ கியா ஹை எல்லா கொஸ்டினையும் கொடுத்துருக்காங்க எல்லா லெசன்ஸ்லையும். சாரி, ஏ கியா ஹை, ஏ மேஸ் ஹை, ஏ கிதாப் ஹை, ஏ கலம் ஹை, ஏ ராஜேஷ் ஹை, ஏ உமா ஹை, ஏ ராஜேஷ் அவர் உமா கா கர் ஹை, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆன்சர் இதுலேருந்து சொல்லலாம் ஓகேவா. இது மாதிரி சொல்லி பழகுங்க. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் த சென்டென்சஸ் ஏ கியா ஹைக்கு. அப்போனா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். மேஸ்னா டேபிள், புக்குன்னா கிதாபு, கலம்னா பென்னு, கர்னா ஹவுஸு, அந்த மாதிரி ஓகேவா. கிதாப் கஹா ஹை, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ஆன்சர். கிதாப் சொல்லுங்கள் பாப்போம், ட்ரை பண்ணுங்கள். கிதாப் மேஸ் பர் ஹே, புக் எங்கே இருக்குது, மேஜை மீது உள்ளது. மேஸ் பர் கியா ஹை, மறுபடியும் கேட்குற அதே கொஷின், கியா ஹை மேஸ் பர் கிதாப் ஹே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். புரிஞ்சிருச்சிங்களா. இப்போ கிதாப் அவர் கலம், உமா அவர் ராஜேஷ், ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எப்படி ஏதாவது இதுக்கு மேலேயும் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி சொல்லுங்கள் மேம், அப்போ தான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஐ வில் ரெடி டு டெல் ஓகேவா. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது உங்கள் சஜஷனை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லித்தரோம் ஓகேங்களா. ஐசேஹி கை பிரஷ்னு கருக்கே உத்தர் பாயங்க அவர் இஸ் தரா போல்னேக்கா அபியாஸ் கரைங்க. ப்ராக்டிஸ், அபியாஸ்னா ப்ராக்டிஸ், நம்ம வந்து இதற்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. இதே மாதிரி சென்டென்ஸ் நான் சொன்னேன்ல, இன்ஸ்டெட் ஆஃப் இதை மாதிரி வச்சு வேறு வேறு வார்த்தைகள் வச்சு ஹிந்தியும் அழகாக நீங்கள் கூடவே அலாங் வித் லேர்னிங் ஹிந்தி யூ ஹாவ் டு ஸ்பீக் ஆல்சோ ஹிந்தி ஓகேவா. நெக்ஸ்ட்டு போகலாங்களா. நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒன்றும் கிடையாது, வெறும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டானது. இது என்ன, நீ நீ ம மி மீ ப பி பி ஓகேங்களா. இது வந்து அப்படியே ந நி நீ ம மி மீ ப பி பி அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு சூப்பராக வரும். படோ அவர் லிகோ, படியுங்கள் அப்புறம் எழுதுங்க ஓகேங்களா. இதுவும் அதே தான், படிக்கிறதும் எழுதுறதும் ஓகேங்களா. ஆக்கி மாதா போதும், நல் நாலா, நாத்தா, நாம், நிலா, நீலா, நானா, நானி, நீம், நாமி, மத், மாதா, மாத், மாலா, மன், மான், மாமா, மாமி, மில், மிலா, மிலி, மீனா, மீத், பல், பால், பாலா, பாத், பிதா, பீலா, பீத்தல் ஓகேங்களா. இது வந்து சும்மா நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்கள். அதாவது ஹிந்தி வந்து ஒரு அழகான லாங்குவேஜ், அது நீங்கள் கற்றுக்க வந்து உங்களுக்கு வந்து அது பிடிக்கும் ஓகேங்களா. அது வந்து அழகாக நீங்கள் எழுதி பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. குழந்தைங்க தான் வந்து இதை மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க தான் பரீட்சை எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் அழகாக இதை வந்து போட்டு போட்டு பார்த்து இதை நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கிளாஸே தேவையில்லை, அழகாக வீட்டில் உட்கார்ந்தபடியே
நீங்கள் பரீட்சை எக்ஸாமுக்கு அழகாக ப்ரிப்பேர் ஆகிடலாம். லாஸ்ட்டில் வந்து நான் கொஷின் ஆன்சர்ஸ் என்னெல்லாம் வரும், எப்படியெல்லாம் எழுதணும், ஹெட்டிங் என்ன, எல்லாரும் எல்லாத்தையோட மீனிங்கும் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ டீட்டெயில்டு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு அழகாக எக்ஸாம் எழுத போங்க. ஓகேங்களா? இதை பார்த்தே நீங்கள் வந்து பரீட்சை எக்ஸாம் எழுதிடலாம். நான் மேல் மேலே பிராத்மிக்கு மத்தியமாக அது மாதிரி வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பரீட்சாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.